ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரசிடெண்ட் டாமே சாண்ட்ரா மேசன். யார் இந்த அம்மா பிரசிடெண்ட் டாமே சாண்ட்ரா மேசன்னா, ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இவங்க வந்து பார்படோஸோடைய ஃபஸ்ட்டு எவர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரீப்ளேசிங் பிரிட்டிஷ் மொனார்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் எவர் பிரசிடென்ட் ரீப்ளேசிங் பிரிட்டிஷ் மொனார்கி அப்படின்னா, ஒரு அரசு ஒரு நாடை கண்ட்ரோல் பண்ணுறது. எப்படி நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனியாக இருந்துச்சோ, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, கனடா, இந்த மாதிரி ஒரு ஒரு நாடு, பிரான்ஸ் கிட்ட காலனி இருந்த கயானா, இந்த மாதிரி நிறைய நாடுகள், நிறைய தீவுகள், சில இம்பீரியலிஸ்டிக் கவர்மெண்ட் கிட்ட, ஒரு அரசு கிட்ட, ஒரு அரசாசி கிட்ட வந்து அடிமையாக இருந்துச்சு, ஒரு காலனி ஆதிக்க நாடாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் இந்த பார்படோஸ். அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாக இந்த அம்மா இருக்கு. அதில் என்ன பெரிய விஷயம் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இருக்கு. பிகாஸ் அந்த கண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, இன்னிலிருந்து, அதாவது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து எங்கள் நாடு ரிபப்ளிக். ரிபப்ளிக்னு என்ன அர்த்தம்னா, எங்கள் நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயகம் அப்படின்னா என்னது? இது சிம்பிளாக சொல்ல போனோம்னா, கண்ட்ரி தட் ஹாஸ் எலெக்டட் கவர்மெண்ட். இது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சது தான். அண்ட் எலெக்டட் லீடர். யார் அந்த லீடர்? பிரசிடெண்டாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம். ஆனால் பொதுவாக பிரைம் மினிஸ்டர் இருக்கிற நாட்டில் பிரசிடென்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவில் எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. பிரசிடென்ட் யார் எலெக்ட் பண்ணுறா இந்தியாவில்? நம்ம இங்கே லோக்சபா, ராஜ்யசபாவில். லோக்சபாவில் நம்ம எலெக்ட் பண்ணி அமைச்ச எம்பிங்கள் எல்லாம் சேர்ந்து, ராஜ்யசபாவில் ஸ்டேட் அசம்பிளியிலிருந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எல்லாம் போய், ஒன்லி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே வாக்கெடுத்து ஒருத்தரை தலைவராக ஆக்குவாங்க, அவர் பிரசிடென்ட். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ரெண்டு இருக்கு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா யாரு? பிரசிடென்ட், இந்த நாட்டினுடைய தலைவர். இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். எல்லா நாட்டுக்கும் அதான் பொதுவாக இருக்கும். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அரசுக்கு யார் தலைவர்? பிரதமர், பிரைம் மினிஸ்டர். நம்ம ஊரில் மோடி. பிரசிடென்ட் யார்? ராம்நாத் கோவிந்த். இப்போ வந்து கனடா எடுத்துக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் இருப்பார். நியூசிலாந்து எடுத்துக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் இருப்பார். ஆஸ்திரேலியா, பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் இருப்பார். யூகே, பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் இருப்பார். பகாமஸ், கயானா, இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. பிரசிடென்ட் எங்கே போனாங்க கனடாக்கு? அவங்க பிரசிடென்ட்டை யாரை சொல்லுவாங்கன்னா, இங்கிலாந்து அரசு எலிசபெத் ராணியை தான் பிரசிடென்டாக வச்சுருப்பாங்க. அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அதுதான் பிரிட்டிஷ் மொனார்கி. அதன்படி பார்க்குறப்ப இந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, அதை பாருங்க, எலிசபெத் ஒரு பிங்க் கலர் ஆட்டுனா இந்த அம்மாவும் பிங்க் கலர் ஆட்டு, கிட்டத்தட்ட ஒரு ராணி மாதிரியே இவங்க பண்ணுறாங்க. பார்படோஸ் ஷெட்ஸ் கொலோனியல் யாக், டம்ஸ் குயின் எலிசபெத் ஆஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் டேர்ன்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ரிபப்ளிக். இந்த ரிபப்ளிக்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ரிபப்ளிக்னா ஒரு நாட்டினுடைய உயர்ந்த தலைவரை தன்னோட நாட்டு பிரஜைகள், மக்களானவர்கள் தேர்ந்தெடுத்து வைப்பார்கள். அப்படின்றப்ப தான் எங்களுக்கு எங்களுக்கு தலைவரை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு அப்படின்னு மற்றவங்க சொல்றது. எப்பயா நாங்கள் ரிபப்ளிக் பண்ணாங்க, நாங்கள் இன்னும் இந்த பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி 1500 1600 இருந்த மாதிரி, நாங்கள் இங்கிலீஷ்காரன் இல்லை பிரிட்டிஷ்காரன் ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்துட்டு எங்களை இன்னும் அவன் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்றதுக்காக தான். இல்லைல்லப்பா, என் நாட்டு தலைவர் என் நாட்டுக்காரனே இருக்கட்டும், ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை என் நாட்டுக்காரனே இருக்கட்டும். அப்படி பார்க்குறப்ப எதுக்கு நியூசிலாண்டுக்காரனுக்கு இது தோணலை, கனடாக்காரனுக்கு தோணலை, ஏன் மாற்றணும் அப்படின்னு தோணலை? பகாமாஸ் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியும்ல? பகாமாஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க, ஒரு லாங் வியூவில் பார்த்தீங்கன்னா, இது நார்த் அமெரிக்கா, இது சவுத் அமெரிக்கான்னு சொல்கிறது. அதெல்லாம் நீங்கள் அந்த வெப்சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நார்கோஸ் வெப்சீரிஸு, ட்ரக் கார்டல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த பாப்புலர் ஸ்கோபார், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் உங்களுக்கு. பியாட்டோரிக்கோ, கியூபா, அப்படியே பாருங்களேன், கோட்டமலா பேனுவாங்க. இந்த இடத்த தான் பே ஆஃப் பிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் இருக்கிற கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவும் கரீபியன்ஸி கிட்ட, அதில் இருக்கிற ஒரு சின்ன தீவு தான் இந்த பார்படோஸ். இந்த பார்படோஸ் பக்கத்தில் என்ன இருக்கிற தீவுலாம் பாருங்க, செயின்ட் லூசியா, வின்சென்ட், இந்த ட்ரினிடாட் டொபாகோ, பியூட்டோரிக்கோ, டொமினிக்கன் ரிபப்ளிக்னு நிறைய சின்ன சின்ன கரீபியன் தீவுகள்லாம் இருக்கும். அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் வரும்போது இங்கே இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக என்ன ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, கடற்கொள்ளையர்கள் நிறையா இந்த இடத்துல இருப்பாங்க, பே ஆஃப் பிக்ஸ்னு சொல்லுவார் ட்ரம்ப் இருக்கிற போது. இந்த மெக்சிகோலேருந்து இங்கெல்லாம் வரவங்களாம் பே ஆஃப் பிக்ஸ்லேருந்து வருவாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரேம் பண்ணுவாங்க அந்த மக்களை. இன்னும் சொல்ல போனால் இவங்களாம் பழங்குடியின மக்கள். இந்த அம்மா இருக்காங்களே, நான் சொன்ன டேமே சாண்ட்ரோ மேசன், இந்த அம்மாவே ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ஒரு தலை சிறந்த தலைவராக இருந்திருக்காங்க அந்த நாட்டில். சரி, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1970 வரையுமே நீங்கள் நினைக்கலாம் இங்கிலீஷ்காரன் கிட்டேருந்து ஒரு நாடு இப்போ தான் சுதந்திரம் வாங்குதான்னு. இங்கிலீஷ்காரன் சுதந்திரம் வாங்கிடுச்சு, எப்போ வாங்க, நம்ம 1947 வாங்கினோம், இவங்க 1970 வாங்கினாங்க. கிட்டத்தட்ட இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ 72 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. 55வது ஆனிவர்சரி இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறப்ப தான் அவங்க தெரிஞ்சு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இனிமேலும் டொமினிக்கன் ரிபப்ளிக் அப்படின்னு டொமினிக்கன் ஸ்டேட், அதாவது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் குயினை வச்சுக்கிட்டு நம்ம இனிமேல் எழுத வேணாம், இனிமேல் நம்ம ஊர் மக்கள் என் பேர் எழுதுவாங்க இந்த மாதிரி பார்படோஸ் பிரசிடென்ட் அப்படின்னு எழுதி அந்த நாட்டு மக்கள் பேர் எழுதுவாங்க. இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கோங்களே, பிரசிடென்ட் இருக்கார், ராம்நாத் கோவிந்த் இருக்கு, இவர் இருக்கார். இப்போ அவர் என்ன எழுதுவாங்க கவர்மெண்டோட கெசட் என்னவங்களா, இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது யூனியன் ஆஃப் இந்தியா, ஒன்றிய அரசு அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. அதே மாதிரி பார்படோஸில் ஃபஸ்ட்டு என்ன எழுதிட்டு இருந்தாங்கன்னா,
இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இஸ் மெஜஸ்டி ஹேர் மெஜஸ்டி குயின் எலிசபெத் அப்படின்னு போடுற இடத்துல சொந்த நாட்டு பிரஜைய மக்களா அந்த எலக்டர் எழுந்தாங்களோ அந்த நாட்டு மக்கள் இருந்து ஒருத்தரா இந்த அம்மா பேரை போட்டு இனிமேல் எழுதுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு நாடுன்னு இருந்தா எனக்குன்னு சில உரிமை இருக்கு, அது எல்லாரும் வாங்குறது உரிமை, ஒரு சின்ன ஒரு விஷயம் அது. ஆனா இவ்வளவு மத்தவனுக்கு தோணாத விஷயம், இந்த சின்ன நாடு ரொம்ப குறுகிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இவங்களுக்கு தோணி இருக்கு. சரி, இந்த நாட்டு மக்கள் பத்தி பாக்குறது மாதிரி இந்த நாட்டுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, ஜொலிச்சிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அதை பாத்துருவோம் நம்ம. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மானுமெண்ட், இது லேண்ட்ஸ்கேப் செரி ஹில்ஸ்னு ஒரு ஹில்ஸ் இருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா கியூபானோ மானுமெண்ட், ஒரு வார் மெமோரியல் மாதிரி. இது மூணாவது அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா அவங்களோட பார்லிமெண்ட், அதான் நம்ம ஊர் சட்டசபை இது பாராளுமன்ற மாதிரி சன்சத் பவன் சொல்லுவாங்க. இதுல இங்க வந்து பார்லிமெண்ட் இங்க சொல்றாங்க நம்ம. இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் சென்ட்ரல்ல தெரியும், சிஎஸ்கே விளாண்டிருக்காரு ஐபிஎல்ல. ஆக்சுவலா டுவேன் ஸ்மித், வெஸ்ட் இண்டீஸ், ஸோ நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்காங்க. இந்த ரைட் சைட்ல இருக்கிற ரிஹானா பாட்டு பாடுற பெண்மணி இவங்க நல்லா அவங்க தெரியும் சொல்றது ஒண்ணு இல்லை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டு மக்களுடைய நார்மல் கல்ச்சர் பாக்குறதுக்கு ஒரு ஒரு நார்கோஸ் ஃபிலிம் பாக்குற எஃபெக்ட் மாதிரியே தெரியும் பாக்குறதுக்கு உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரீட் சின்ன குறுகியது, அந்த மாதிரி அந்த மக்களோட ஒரு சின்ன ரொம்ப சின்ன தீவு தான் அது. சரி, இப்ப நெக்ஸ்ட் இங்க பாக்குறப்ப 1970s பிரிட்டன், கடைசியா பாத்தீங்கன்னா த்ரினாட் அண்ட் டொபாகோ. இந்த ரெண்டு தீவுமே அந்த பார்பஸ் பக்கத்துலேயே இருக்கிற சின்ன தீவு. அவங்க அதுக்கப்புறம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க, 1978 இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, நாங்களும் இந்த மாதிரி எங்க பேரை மாத்திக்கிறோம். இப்பதான் கொஞ்சமா தோணுது, நம்மளா இந்த மாதிரி கரீபியன் பைரட்ஸ் திருட்டு பயல நம்ம கடல கொள்ளை பண்ணுவோம், கப்பல் வந்தா லூட் பண்ணிடுவோம், இப்பெல்லாம் இருந்த பேரு நம்ம இப்ப கொஞ்சமா டெவலப் ஆயிட்டப்ப இந்த மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இதுதான் கடைசியான மேப், கண்ட்ரிஸ் வேர் த குயின் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க நினைக்கலாம் எப்படா இன்னும் குயின் ஒரு நாட்டுக்கு தலைவரா இருக்க முடியும், நம்ம தான் இண்டிபெண்டன்ஸ் எல்லா நாட்டிலும் எல்லாருக்கும் தலைவர் இருக்காங்களேன்னு. இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். இங்க பாருங்க, கனடா இருக்கா, யூகே இருக்கா, கீழே பாங்க பப்புவா நியூ கினியா. அது எங்க சைடு இருக்கா, பப்புவா நியூ கினியா எங்க இருக்குன்னா பேப்பர் பிளேட்ல பப்புவா நியூ கினியா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கிற ஒரு தீவு நாடு, சோலமான் ஐலாண்ட்ஸ், துவாலு. இந்த துவாலு வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, தேங்க்ஸ் டு மிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான். நம்ம தலைவர் சும்மா அட்லஸ் எடுத்துட்டு சுத்தின சுத்துல இந்த டுவாலோ, ஜமைக்கா, பஹாமாஸ், சென்ட் லூசியா, பர்படாஸ், இந்த பக்கம் ஆன்டிகுவா, பர்புடா, சென்ட் வின்சென்ட், சென்ட் கிரெனாடிட்ஸ், இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் ஓ இருக்கோ அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பறந்துபட்ட உலகத்தையே காட்டின பாரத பிரதமர் இருக்காரு நம்மளுக்கு. ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க நீங்க. இந்த நாடுகள்லாம் யார் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா குயின் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இப்போ பர்படோஸோடைய நாட்டினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாமா, இதுதான் அந்த நாடுங்க. அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும், அந்த பக்கம் கடல் ரீஃப் இருக்கு, கரீபியன் சீ இருக்கு, அவங்களுக்குன்னு உள்ள மலை பிரதேசம் ஃபுல்லாக மலை, சின்ன ஆறுகள், சின்ன ஓடைகள், அந்த மாதிரி இருக்கிற ஒரு அழகான நாடு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஜேர்னலில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். உங்கள் பொன்னான வாக்கான லைக் பட்டனை தட்டவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், சப்போர்ட் பண்ணவும். தேங்க்யூ வெரி மச்.